அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாம் வந்து சிக்னல் எல்லாம் வெயிட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு 30 செகண்ட் அந்த கவுண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே டிசெண்ட் ஆகிட்டு இருக்கும் நம்பர். அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்லாம் சொல்லி சைன் கொடுத்து ஒரு முகத்தையெல்லாம் சுழிச்சுக்கிட்டு அந்த வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொறுக்கவே முடியாது. எப்படா வந்து பச்சை லைட்டு வரும் போகலான்னு வரும், விட்டு விடுறதுக்குள்ளே சல்லுன்னு கிளம்பி போவாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா பம்பில் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம்னா பங்கில் நமக்கு முன்னாடி குறுக்க போனாது வண்டி நிறுத்தி உடனே நமக்கு முன்னாடி பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறது. அப்புறம் வெயிட்டிங் ஒரு இடத்துக்கு வந்து க்யூவில் இது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ டிக்கெட் கவுண்டர்லேயோ பார்த்தோம்னா நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ளே குறுக்க போதுறது, அல்லது எனக்கு ஒரு அவசரம் அது முன்னாடி வாங்கி கொடுங்கன்னு யாராவது லேடிஸ்கிட்டையோ அல்லது முன்னாடி இருக்கவங்ககிட்ட கேட்குறது, ஏதாவது ஒரு வகையில் பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வந்து நம்ம கிளினிக்லேயே வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கி முறுக்கி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போவாங்க, எட்டி எட்டி பார்ப்பாங்க, எத்தனாவது டோக்கன் போயிருக்குதுன்னு போய் ரிசப்ஷனில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொறுமை இல்லாத தன்மை எப்போ பார்த்தாலும் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த இம்பேஷன்ஸ் அப்படின்னா இதுதான் இந்த டாப்பிக்கும் கூட, பல இடங்களில் பொறுமை இல்லாததனம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நாட் ஏபிள் டு ஸ்டே காம் அண்டு வெயிட் ஃபார் அப்படிங்கிறாங்க. தமிழில் அதுக்கு என்னம்னா ஒருவருக்கு அல்லது ஒன்றுக்காக அமைதியுடன் காத்திருக்க முடியாத, பொறுமையற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் மந்தமாக செயல்பட்டால் கூட அந்த செயலை பார்த்து அவங்களுக்கு கோபம் வந்துடும் அப்படிங்கிறாங்க, அதுவும் இம்பேஷண்ட் தான். ஹோமியோபதிக் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ பிஹேவியர் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன் அ ஹரி அண்ட் ரெஸ்ட்லெஸ் அண்ட் இன்டாலரன்ஸ் ஆஃப் டிலே. அது வந்து மேபி டியூ டு பெயினில் கூட இருக்கலாம். இப்போ சில பேரத்தில் வலி இருக்கும், வலி அதிகமாக இருந்து ஒரு ரீனல் ஸ்டோன் பெயினில் பொறுக்க முடியாமல் குறுக்கை முறுக்கை வந்து எப்படா மருந்து வாங்கி ரிலீஃப் பண்ணலாங்கிறதும் இம்பேஷனில் தான் வரும், அதுவும் அந்த மாதிரி தான். இஃப் அ பர்சன் இஸ் ஹேவிங் எ பெயின் ஆர் ஹீ இஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ் வித் அ பெயின் தட் ஹீ கெனாட் வெயிட் ஃபார் அ ரியாக்ஷன் ஆஃப் த ட்ரக் விச் ரிலீவ்ஸ் ஹீஸ் பெயின், ஹீ வில் ரிப்பீட்டட்லி ஆஸ் த ஃபிசிஷியன் டு டூ சம்திங் டு ரிலீவ் ஹீஸ் பெயின். இது வந்து நேச்சர், ஒரு வலி இருந்து எனக்கு எப்படியாவது ரிலீவ் பண்ணி கொடுங்கிறது. ஆனால் இந்த பேஷண்ட் வந்து பொறுமையாக அவங்களால வெயிட் பண்ணவே முடியாது, எப்போ பார் பரபரப்பாகவே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இம்பேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கிளினிக்கில் வந்து நாள்தோறும் பார்க்கலாம், வந்து அவங்களால வெயிட் பண்ண முடியாது, முதல்ல நம்ம அவங்கள அனுப்பிச்சே ஆகணுங்கிற கண்டிஷனுக்கு அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் வந்து இம்பேஷன்ஸ். அது மாதிரி ஒரு நபர் என்கிட்ட வந்தார். எப்படின்னா எப்போ வந்தாலும் பரபரப்பாகவே தான் இருப்பார். அவருக்கு வந்து இடையில வந்து பேரலிசிஸ் வந்துருச்சு, தொண்டை வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஸ்ட்ரோக்லேருந்து ரெக்கவரி ஆனாலும் த்ரோட் வந்து பேரலிசிஸ் ஆயிடுச்சு. த்ரோட் பேரலிசிஸும் முழுங்க முடியல, ஃபேரிங்ஸும் பேரலிசிஸு, பயங்கரமான ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் பர்சன், நிறைய தண்ணி போட்டு ஒரு வகையில் டக்குன்னு ஒரு தடவை பிபியில் இருந்தப்போ ஷூட் ஆகி பேரலிசிஸ் ஆகிடுச்சு. அவருக்கு நாங்கள் ரூப்ரிக்ஸ் போட்டோம், என்ன அப்படின்னா இம்பேஷன், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் டிசையர், த்ரோட் பெயின் பேரலிசிஸ், த்ரோட் பெயின் பேரலிசிஸ் ஃபேரிங்ஸ் போட்டப்போ ஆர்ஸு, லேக்கசிஸ், சைலீஷியா, ரெஸ்டாக்ஸ், நேட்ரமூர், நக்ஸ்மோஸ்டாலாம் வந்துச்சு. ஆர்ஸ் வந்து மென்டலி ரெஸ்ட்லெஸ், அதனால் வந்து அவங்க இம்பேஷண்ட்டாக இருக்கிறது. சைலிஷியா வந்து ஒரு டிலிஜென்ட்ஸினால் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக உடனே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது. ரெஸ்டாக்ஸ் வந்து ஃபிசிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ அதனால் வந்து நான் வந்து லேக்கசிஸ் கொடுத்தோம். மொரோவர் வந்து வெரி லக்வாஷியஸு, பின் ப்ளீடிங் டெண்டன்சி எல்லாம் இருந்துச்சு, வெரி ஹாட் இன் அக்ரவேஷன் பை ஹீட், இதெல்லாம் இருந்ததை வச்சு வி கிவன் லேக்கசிஸ். கொடுத்தப்போ இந்த பேரலிசிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஓரளவுக்கு முழுங்க முடியுது. சாலிட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிட்டால் லிக்விடெல்லாம் எடுக்கும்போது இன்னும் சில நேரத்தில் வந்து அந்த ரீஹெர்ஜிட்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பேஷண்ட் பேஷண்ட்னுடைய நேச்சர். இப்போ இதே மாதிரியே சிமிலராக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில ரூப்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ்டினஸ் அப்படின்னு இருக்கும், ஹரீடு அப்படின்னு இருக்கும், ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேஸ்டினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா செட் ஆர் டன் குயிக், அவசர அவசரமாக செய்கிறது.
எதாக இருந்தாலும் வந்து செட் ஆர் டன் டூ குயிக் அப்படிங்கிறாங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பித்தாங்கன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய நேச்சர், தட் இஸ் கால்டு ஹேஸ்டினஸ். ஹரிடாகவும் இருப்பாங்க சில பேர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அதை முடிச்சே ஆகணும்னு வேக வேகமாக செய்கிறது. அது ரைட்டாக தப்பா பொறுமையாக செய்கிறோமா அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. தே நீட் ஆர் விஷ் டு டூ வெரி குயிக்லி, தட் இஸ் கால்டு ஹரீடு. ஸோ ஹேஸ்டினஸ்ங்கிறது வந்து இயல்பாகவே அவசர அவசரமாக செய்கிறது. அதுவும் ஹரீடுங்கிறதும் தே நீட் ஆர் விஷ் டு டூ ஹரி ஆர் குயிக்லி, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று. நம்ம ரூபிரிக்கில் வந்து இந்த ரெண்டையும் ஒரே ரூபிரிக்காக கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஹரீடுங்கிறதுல. ஸோ இது வந்து ஹரீடும் ஹேஸ்டினஸ்ஸும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவசர அவசரமாக செய்கிறது, எந்த இன்டென்ஷனும் இருக்காது. வேக வேகமாக வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதும்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எழுதுறது, குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எழுதுறது படிக்கிறது எல்லாமே ஸ்பீடாக செய்யும். செஞ்சுட்டு எனக்கு டைம் இல்லை போர் அடிக்குதும்பாங்க பெரியவங்க. அப்படி யாரெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் காலத்தை வென்றவர்கள். காலத்தை வென்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஹரீடாக தான் இருப்பாங்க. ஹரீடாக இருக்கிறவங்க வேலையை சீக்கிரமே முடிச்சுட்டு கொஞ்சம் கூட சிறுசுறு பொறுமையாக இருக்க முடியாது. சில பேர் மொத்தம் இருப்பாங்க, பொறுமையிலே ரொம்ப டல்லாக ஒரு ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. அவங்களால வந்து அவங்கள வந்து டைமை வந்து அவங்கள ஜெயிக்கவே முடியாது. வெரி ஸ்லோனஸ்ஸு, ஸ்லக்கிஷ்னஸ், ஆன்சர் ஸ்லோலி, அவேக்கட்னஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைமே அவங்களுக்கு வந்து சீக்கிரம் போயிடுது, எப்படி தான் போகுதுன்னு தெரில, போயிடுச்சு என்னால் முடிக்க முடியல அப்படிம்பாங்க. இதே மாதிரி ஒரு சிமிலர் ரூபிரிக்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். அது என்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்எபிலிட்டி டு ரிலாக்ஸ் ஆர் தி ஸ்டில் பிகாஸ் யூஆர் போர்டு ஆர் இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்எபிலிட்டி டு ரிலாக்ஸ், ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அமைதியாக உட்காரவோ ரிலாக்ஸோ பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அடங்கி உடங்கி இருக்க மாட்டாங்க, அமைதி இல்லாதவங்க. ஹைப்பர் ஆக்டிவாக தான் ரெஸ்ட்லெஸ்னு சொல்கிறோம். பெரும்பாலும் ரெஸ்ட்லெஸ்ங்கிறது வந்து ஒரு செப்பரேட் ரூபிரிக்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸுக்கு காரணம். ஏன்னா ஏதோ ஒரு பெயின்னால் அல்லது ஏதோ ஒரு சஃபரிங்ஸ்னால அல்லது வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுனால அதனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ரீசன் மிஸ் பி தேர். ஆனால் இந்த ஹரீடு ஹேஸ்டியெல்லாம் வந்து அவங்களுடைய பேசிக் நேச்சரு, டக்குன்னு எழுதி முடிச்சிருவாங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுறது. இம்பேஷன்ஸ் இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேஷன்ஸ் வந்து அப்படி கிடையாது. இம்பேஷன்ஸ் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் ஹரிட்னஸ், அவங்களுக்கு வந்து அந்த இன்டாலரன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் டிலே வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது. அதுதான் ஸோ மயாஸ்மேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஹரி ஹேஸ்டினஸ் எல்லாம் வந்து சோரிக், அவங்களுடைய பேசிக் நேச்சர். ஆனால் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ரீசன் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகணும்னு நினைக்கிறதுனால வந்து சைக்கோசிஸ். இம்பேஷன்ஸ் வந்து இட் இஸ் அ சிஃபிலிட்டிக் ரூபிரிக், அது வந்து ஒரு சிஃபிலிட்டிக் குரூப். ஏன்னா வந்து அவங்க கெனாட் வெயிட்டு அதனால் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட வந்து இட் இஸ் அ சிஃபிலிட்டிக் கண்டிஷன். என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களால வந்து அதை வெயிட் பண்ண முடியாது. டக்குன்னு வந்து சண்டை கட்டவோ அவங்களுடைய ரியாக்ஷன் பேசிக் நேச்சருக்கு தகுந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணாமல் ஒன்று வந்து ரிசப்ஷனில் சண்டை கட்ட, டக்குன்னு அல்லது வெயிட் பண்ண முடியாமல் ஓவர் லூப் பண்ணி போக, அக்கார்டிங் டு தேர் மேயாசம் தே வில் ஆக்ட். அது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நிறைய இந்த மாதிரி பேஷன்ஸ் நம்ம நிறையா பார்க்கலாம். அவங்க வந்து ஏங்க பொறுமையாக இருங்கன்னா இல்லைங்க எனக்கு அதுங்க சரிங்க சார் சரிங்க சார்ம்பாங்க. அதில் கூட அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து அவசரப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பேஷன்ஸினுடைய நிறைய நம்ம பார்க்கக்கூடிய சிம்டத்தில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்கு கொடுக்கணும், எதனால் வந்து ஒருத்தர் இம்பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிராஸ் ரெஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரப்ட் ஆன்சர்ஸ், அப்ரப்ட்லி ஆன்சர்ஸ், ஹேஸ்டி, ஈகோட்டிசம், ஹேஸ்டினஸ், ஹரீடு, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்பீச் ஹேஸ்டி, ரேஷு, குயிக் டு ஆக்ட், இம்பல்சிவ், இன்டாலரன்ஸ் அண்ட் ஹேஸ்டி, இப்படி நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ரெமடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோரார்ல சிமிலராக தான் இருக்கும். ஸோ வாட் எவர் மேபி இம்பேஷன்ஸு, எனி ரீசன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரீசனில் கொண்டு போயிடணும். ரீசனே இல்லாமல் பேசிக்காகவே அவங்க கொஞ்சம் குயிக்காக இருக்கிறாங்கன்னா இட் இஸ் அ பேசிக் நேச்சர் ஆஃப் தெம். அது வந்து குயிக்காக ஹேஸ்டினஸ், ஹரீடு நேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து சாப்பிட்றது, எழுதுறது, படிக்கிறது, வண்டியில் போகிறது எல்லாமே ஸ்பீடாக செய்வாங்க. தட் இஸ் ஹரீடு.
ஹேஸ்டினஸ், அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. சில பேருக்கு நம்ம காரே கொடுத்து ஓட்ட சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம் அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம், அவர் எப்போ பார்த்தாலும் வேகமாக தான் போவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்கள அறியாமல் அவங்க ஸ்பீடாக தான் போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறது பொறுமையாக ஓட்டுவேன், நம்ம இவங்ககிட்ட போனால் இவங்க கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுவார். ஸோ இது வந்து பேசிக் ட்ரைடு. அவங்க என்ன தான் சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அவங்க ஸ்பீடாக போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் நேச்சர் வந்து ஹேஸ்டினஸ்ஸும் ஹரியும். ரெஸ்ட்லெஸ்னஸ்ங்கிறது சைக்கோசிஸு, அது வந்து சம் ரீசன் அது அது போகிறதுக்காக ஏதாவது இருக்கலாம். அது இம்பேஷன்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களால வந்து பொறுமையாக இருக்கவே முடியாது. அதுதான் அதனால தான் சிஃபிலிட்டி குரூப் ரி. ஸோ இந்த மூணையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னென்ன ட்ரக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசின்ஸ் கொடுத்துக்கலாம். வெற்றி அடைங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.